எல்லாருக்கும் நல்ல அறிமுகமான இடத்துக்கு வந்திருக்கோம். எங்க வந்திருக்கோம்? அஞ்சப்பருக்கு வந்திருக்கோம். ஏதோ தீபாவளிக்கு புது புது டிஷ் எல்லாம் உருவாக்கி இருக்காங்களா, அது என்னன்னு பாத்துருவோம். வாங்க. அஞ்சப்பரோட செஃப் பாண்டி நம்ம கூட இருக்காங்க. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும். சரி, தீபாவளிக்காக புது மெனு உருவாக்கிருக்கீங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். பிச்சு போட்ட கோழி சொல்லி ஒன்று உருவாக்கியிருக்கோம், கோரிப்பாளையம் கோழி வறுவல்னு சொல்லி ஒன்று உருவாக்கியிருக்கோம், நல்ல நாட்டுக்கோழி மசாலான்னு சொல்லி ஒன்று உருவாக்கியிருக்கோம், கூட்டாஞ்சோறுன்னு ஒரு மெனு, ஒரு ஃபேமிலி சாப்பிட்ற மாதிரி ஒரு மெனு உருவாக்கியிருக்கோம். அதில் வந்து ஒரு 12 ஐட்டம்ஸ் இருக்கும். அது வந்து டெலிவரி எடுத்துக்கலாம், நாங்கள் வெளியில் அவுட் டோர் பண்ணுறோம், அதுவும் பண்ணிக்கலாம், ரெஸ்டாரண்ட்லேயும் சாப்பிட்லாம், விருந்துக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி இருக்குது, அதுவும் பண்ணிக்கலாம். அது 16 டிஷ் இருக்குது, அதில் அது ஒரு மெனு உருவாக்கியிருக்கோம். சரி, இதெல்லாம் வந்து தீபாவளியோட ஸ்பெஷல்ஸ். ஸோ தீபாவளி ஒன்றும் வரலன்னு எனக்கு தெரியும், ஆனால் இப்போ சும்மா தீபாவளிக்கு முன்னாடி நான் கொஞ்சம் அதை டெஸ்ட் பண்ணிக்கலாமா? கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரைட்டு, கை கொடுங்க, வாங்க போகலாம். சரி மிஸ்டர் குமரேசன், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சரி, உங்கள் பிஸி ஸ்கெட்யூலில் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தீபாவளி ஷாப்பிங்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நடந்துக்கிட்டே இருக்கு. ஓகே ஓகே. ஸோ அஞ்சப்பூருக்கு தீபாவளி ஸ்பெஷலுக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? இந்த வருஷம் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸு வழக்கம் போல் பண்ணுறோம். ஸ்வீட்ஸு ரைட், நிறையா கேட்ரிங் மெனு நிறையா புதுசாக டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ தீபாவளி ஸ்பெஷலுக்கு அப்புறம் அஞ்சப்பூரோட ஃப்யூச்சருக்கு என்ன பிளான்ஸ்? அஞ்சப்பூர் ஃப்யூச்சர்னு பார்த்தீங்கன்னா கேட்ரிங் பெரிய லெவலில் பண்ணலான் இருக்கோம். ஓகே. எங்களால் 1000 2000 பேர் வரைக்கும் கூட எங்களால் கேட்ரிங் செய்ய முடியும். வாவ். லைவ் ஸ்டேஷன் வந்து எங்களால் கேட்ரிங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். சரி. லைவாக குக்கிங், கேட்ரிங், வெட்டிங் ஈவெண்ட்ஸ், கார்ப்பரேட், ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் வந்து லைவ் ஸ்டேஷனோடு ரெடி பண்ணியிருக்கோம். கேட்ரிங் சேவை மட்டும் இல்லாமல் டெலிவரி சர்வீஸும் பண்ணுறோம். ஐலாண்ட் வைடு ஃப்ரீ டெலிவரி பண்ணுறோம். எப்பப்போ பசிக்குதுன்னு நினைக்கிறாங்களோ அப்போல்லாம் எங்களுக்கு கால் பண்ணால் போதும், நாங்கள் டெலிவரி பண்ண ரெடியாக இருக்கோம். சரி, அஞ்சப்பூர்னாலே எல்லோரும் அசைவம் தான் நினச்சிட்ருக்காங்க, நம்ம வெஜிடேரியன்ஸுக்கு எப்படி? ஆக்சுவலாக அஞ்சப்பூர்னால் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேர் நான்வெஜ்ஜு தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் அந்த மாதிரி கிடையாது. ஆக்சுவலாக ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன மெனு இருக்கோ அதோட அதிகமான மெனு அஞ்சப்பூரில் சைவ சாப்பிட்றவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி புதுசு புதுசாக நிறையா வெரைட்டிஸ் வெஜிடேரியன் மெனு நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அஞ்சப்பூரோட சைவ சாப்பாடெல்லாம் ஹோம்லியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹவுஸ் வார்மிங் அதெல்லாம் நிறையா வெஜிடேரியன் ஃபங்க்ஷன் நாங்கள் நிறையா பண்ணுறோம். சரி, தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் மிஸ்டர் குமரேசன், ரொம்ப நன்றி. நாம் அதை செஃப் பாண்டிக்கிட்ட பேசி அந்த தீபாவளி ஸ்பெஷல்லாம் கொஞ்சம் ரியர்சல் பார்த்துடலான்னு பிளான் போட்டிருக்கேன். ஸோ அந்த டிஷ்ஷை வந்து நான் இப்போ வெட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லிடுவோமா? அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். ஸோ பிச்சு போட்ட கோழி ட்ரை பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்கு, நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும். இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா? உங்களால் எனக்கு வயிறு வலிக்கக்கூடாதுல்ல. ஸோ எக்ஸ்கியூஸ் மீ,